கணியன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இது தமிழகத்திற்கான இன்றைய வானிலை அறிக்கை மற்றும் விவசாயிகளுக்கான சிறப்பு வானிலை அறிக்கை. தேதி செப்டம்பர் 12, 2020, ஆவணி 27. ஆந்திராவை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் காற்று சுழற்சி நீடிக்கிறது. இச்சுழற்சி அடுத்த 24 மணி நேரத்தில் ஆந்திராவை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு கர்நாடகா அருகே நீடித்த காற்று சுழற்சி வலுவிழந்தது. இன்று தாழ்வு பகுதி உருவாகும் போது ஏற்படும் காற்று குவிதல் காரணமாக வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மாநிலத்தின் பிற இடங்களிலும் ஓரிரு இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். கனமழை பெய்யாது, காற்றுடன் மிதமான மழைதான் வாய்ப்பு. விவசாயிகளுக்கான அறிக்கை. 1. டெல்டா விவசாயிகளின் கவனத்திற்கு. திருவாரூர், தஞ்சாவூர், காரைக்கால், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் வரும் 16ஆம் தேதி மாலை வரை பரவலாக மழை வாய்ப்பு குறைவு. ஏதோ ஓரிரு இடங்களில் தூறலாம் அல்லது நனைக்கலாம். ஏறக்குறைய 5 நாட்கள் இடைவெளியில் நீங்கள் பூச்சி கட்டுப்பாட்டு பணிகள், உரம் வைக்கும் பணிகள், களை கட்டுப்பாட்டு பணிகளை செய்ய துவங்குங்கள். 2. கொங்குமண்டல விவசாயிகளின் கவனத்திற்கு. திருப்பூர், ஈரோடு, கரூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், திண்டுக்கல் போன்ற கொங்கு மண்டலங்களிலும் மழை வாய்ப்பு இல்லை. ஆனால் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், தூறலுடன் கூடிய சாரல் மழை பெய்யலாம். 3. உள் மாவட்ட விவசாயிகளின் கவனத்திற்கு. அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் அனைத்து உள் மாவட்டங்களிலும் செப்டம்பர் 17ஆம் தேதி வரை மழை வாய்ப்பு குறைவு. 4. மலை மாவட்ட விவசாயிகளின் கவனத்திற்கு. நீலகிரி, கோயம்புத்தூர் போன்ற மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் செப்டம்பர் 16 வரை தினசரி மிதமானது முதல் கனமழை வரை எதிர்பார்க்கலாம். 5. தென் மாவட்ட விவசாயிகளின் கவனத்திற்கு. தென் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மழை தவிர்த்து சமவெளி பகுதிகளில் அடுத்த 5 முதல் 6 நாட்களுக்கு மழை வாய்ப்பு குறைவு. இறுதியாக மீனவர்களுக்கான வானிலை அறிக்கை. மத்திய மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுவதால் செப்டம்பர் 12 முதல் செப்டம்பர் 15 வரை தென்மேற்கு வங்கக்கடல், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் மேற்கு மற்றும் தென்மேற்கு திசைகளிலிருந்து வலுவான காற்று 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். கேரளா, தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் மேற்கிலிருந்து வலுவான சூறைக்காற்று வீசும். கடல் கொந்தளிப்புடன் காணப்படாது. இந்த காணொலி பதிவானது விவசாயிகளுக்கும் மீன்பிடி தொழிலாளர்களுக்கும் அவசியமான காணொலி. மேலும் எங்களது தொடர்ச்சியான அறிவிப்புகள் அவர்களை சென்றடைய இதை அனைவருக்கும் பகிர்ந்து உதவுங்கள். கணியன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. கணியன் வானிலை ஊடகத்திற்காக டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் மற்றும் அலையாத்தி செந்தில்.